கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகனு கேட்டிங்கன்னா, புலிவலம் பாபா ஆலயம் நமக்கெல்லாம் தெரியும். இந்த புலிவலம் பாபா ஆலயத்தில் ஒரு அருமையான விஷயம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காகவும் அந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சி. அது என்ன நிகழ்வு, அவங்க என்ன இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். புலிவலம் பாபா ஆலயம் நமக்கெல்லாம் தெரியும். ஏற்கனவே அங்கே பிக்ஷை பாபா பிரதிஷ்டை நடந்தது. நம்ம எல்லாருமே அந்த பிக்ஷை பாபாவுக்கு ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாயி ஸ்லோகம், 1 கோடி ஸ்லோகம் எழுதி அனுப்பிச்சோம் நம்ம கோபுரம் டிவி ரசிகர்கள் எல்லாருமே. அந்த 1 கோடி ஸ்லோகத்தையும் பாபா கீழே பிரதிஷ்டை பண்ணாங்க. அடுத்து யோகசயன பாபா பிரதிஷ்டை. அப்போ கோபுரத்தில் ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக அந்த ஸ்லோகம் எழுதி அமைச்சோம், அது கோபுரத்தில் பிரதிஷ்டை பண்ணாங்க. இப்போ 3வதாக ஒரு அருமையான பாபா அங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. என்ன பாபான்னு கேட்டிங்கன்னா, சிவ சாய் பாபா. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், அழகாக ஒரு லிங்கம், லிங்கத்துக்கு முன்னாடி பாபா, ஒயிட் ஸ்டோனில் பிரமாதமாக 500 கிலோ எடை கொண்ட சிவ சாய் பாபாவோட விக்கிரகம் புலிவலம் பாபா ஆலயத்தில் பிரதிஷ்டை ஆக போகுது. இப்போ அதற்குண்டான பீடம் ரெடி பண்ணிட்டாங்க, அதுதான் இப்போ இங்கே ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பீடத்தில் தான் பாபாவை பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. பாபாவை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஸ்ரீ திவ்ய அனுகிரக யந்திரம் அப்படின்னு ஒன்று இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த யந்திரம் உலக சேமத்திற்காகவும், பாபாவின் பக்தர்கள் அத்தனை பேருடைய உடல் நலத்திற்காகவும், லோக சேமத்திற்காகவும் அந்த யந்திரம் அதில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஸோ அந்த யந்திரத்தை இந்த பீடத்தில் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதற்கு மேலே இந்த சிவசாய் பாபாவை பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. இந்த நிகழ்வு எல்லாமே எப்போ நடக்கப்போகுது, என்றைக்கு நடக்கப்போகுதுன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த அருமையான பிரதிஷ்ட விழாவுக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இந்த பீடம் இருக்கு இல்லைங்களா, அந்த பீடத்துக்கு கீழே ஒரு பாதாள அறை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பாதாள அறையிலே 108 கோடி ஒரு செப்புத்தகடினால் செய்யப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை அந்த அறைக்குள்ளே வைக்க போகிறாங்க. அந்த செப்புத்தகடில் நம்ம தான் எழுதி அனுப்ப போகிறோம். அதில் என்ன எழுத போகிறோம் இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் செப்புத்தகடு பார்க்குறீங்க. செப்புத்தகடில் சாய்பாபாவினுடைய 11 உறுதிமொழிகள், அதைத்தான் நம்ம எழுத போகிறோம். இந்த 11 உறுதிமொழிகள் உங்களுக்கு அவங்களே புரோஷரில் அனுப்புவாங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். இந்த 2 லாங்குவேஜ் தெரியாதவங்க உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில், கன்னடமோ மலையாளமோ ஹிந்தியோ எந்த லாங்குவேஜ்லனா எழுதி நீங்கள் புலிவலம் பாபா ஆலயத்திற்கு அனுப்பலாம். அப்படி அனுப்பும்போது அந்த செப்புத்தகடுகளை இந்த பாபாவின், சிவசாய் பாபாவின் கீழே அருமையாக பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. அது பாபா கீழே இருக்கும். நம்முடைய கோரிக்கைகளையும் அதில் எழுதி அனுப்பலாம். அதுவும் பாபா கீழே இருக்கும். அந்த கோரிக்கைகளை பாபா நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றி தருவார். சரி, இந்த செப்புத்தகடு நமக்கு எப்படி கிடைக்கும், அதுதான் இங்கே ஒரு அருமையான விஷயம். நம்ம புலிவலம் பாபா ஆலயத்திற்கு இப்போ இந்த கீழே தெரிகிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு ஒரு 50 ருபீஸ் அனுப்பணும். நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அவ்வளோதான். ஒரு 50 ருபீஸ் நம்ம அனுப்பி வச்சோம்னா அவங்க நமக்கு என்னென்ன கொரியர் பண்ணுவாங்கன்னா, அழகான ஒரு செப்பு தகடு, செப்பு முலாம் பூசப்பட்ட தகடு. அந்த தகடில் நம்ம எழுதுறதுக்கு நீங்கள் பேனா வச்சு நீங்களே எழுதலாம் அதில், ஓகேங்களா. அப்புறம் பாபாவினுடைய உதி, சாய் பாபா உதி, அது இருக்கும். அப்புறம் இது எப்படி எழுதுறது, எப்படி பண்ணுறது, இதில் என்ன எழுதணும், அதெல்லாம் ஒரு புரோஷர், இது எல்லாமே உங்களுக்கு அவங்க அனுப்பி வைப்பாங்க. இந்த அருமையான நிகழ்வில் நம்ம எல்லாம் பங்கேற்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஒரு 50 ரூபாயை புலிவலம் பாபா ஆலயத்திற்கு அனுப்புகிறீங்க. அதோட ப்ரூஃப் கிடைக்கும் இல்லைங்களா நமக்கு, ஃபோன்பேலேயோ ஜிபேலேயோ அந்த ப்ரூஃபையும் உங்களுடைய விலாசத்தையும் இப்போ இந்த கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு அது எல்லாத்தையும் அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் அந்த அருமையான விஷயத்தை, செப்புத்தகடில் 11 உறுதிமொழிகளையும், இல்லை 11 உறுதிமொழி எழுதுறது கஷ்டம் ஃபீல் பண்ணிங்கன்னா ஓம் சாய்ராம் எழுதுங்க இல்லைங்களா, இல்லை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் எழுதுங்க. செப்புத்தகடில் உங்களுடைய கையெழுத்தில் அது வரணும். பேனா வச்சு எழுதினாலே போதும், அழகாக வந்துடுது. அது அந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பேனா வச்சு எழுதினாலே அதில் அழகாக எழுத முடியுது. அது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு 50 ரூபாயை புலிவலம் பாபா ஆலயத்திற்கு அனுப்பி இந்த கிட்டு, இந்த செட் இருக்கு இல்லைங்களா, செப்புத்தகடு, அந்த உதி பேக்கெட், அப்புறமா அந்த புரோஷர், இதை நீங்கள் வாங்கிக்கிட்டு உங்களால் எப்போ முடியுமோ எழுதி நீங்கள் அனுப்பிடுங்க. நீங்கள் இந்த பிரதிஷ்டை என்றைக்கு நடக்கப்போகுது, எப்போ நடக்கப்போகுதுங்கிறதெல்லாம் நம்ம வருகின்ற வீடியோவில் வரிசையாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த அருமையான நிகழ்வில் நம்ம எல்லோருமே பங்கு பெறணும்.
எப்படி ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரன் ஸ்ரீ பாக்யசாய் எழுதி நம்ம எல்லோருமே பங்கு பெற்றோமோ, எப்படி ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக்கு எழுதி நம்ம எல்லோரும் அந்த கும்பாபிஷேகத்தில் பங்கேற்றோமோ, அதே போல் இந்த சிவசாய் பாபா பிரதிஷ்டைக்கும் ஸ்ரீ திவ்ய அனுகிரக இந்திரத்தின் பிரதிஷ்டைக்கும் நம்முடைய கான்ட்ரிபியூஷன் 100% இருக்கணும். இந்த அழகான விஷயத்தை புலிவலம் பாபா இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்று பாபாவின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.